அண்ணாமலை காரணம்னு அறிக்கை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு காரணம் அண்ணாமலைன்னு மாவட்ட செயலாளரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அதில் கையெழுத்து போட்டு பேப்பரில் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ அது உண்மையா இது உண்மையா? எனக்கு நீங்கள் தான் கேட்கணும், வரேன் நீங்கள் தான் கேட்கணும். நான் கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் வச்சு பத்திரிக்கை காமிச்சானே, நீங்கள் தான் கட்டப்பங்கிறாங்க, நீங்கள் தான் இதுங்கிறாங்க, நீங்கள் தான் அதுங்கிறாங்க, கையெழுத்து பாடுங்கன்னா நீங்கள் தான் காமிச்சிங்க, இன்றைக்கி எங்கேயோ சொல்லியிருக்காங்கிறீங்க. அதனால் நீங்கள் அதிமுக போய் கேட்கணும், பங்காளி கட்சிக்கிட்ட, அண்ணன் எது உண்மை? அப்போ கையெழுத்து போட்டது உண்மையா? அந்த மீட்டிங் டம்மியா? அது உண்மையால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன்னா பல பேர் பல விஷயத்தை பேசும்பொழுது நான் எதுக்கு நான் பேசுவேங்க? அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன். நான் சொல்ல அண்ணன், நான் சொல்ல அண்ணன், பங்காளி கட்சி நான் சொல்ல, அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சொன்னதுதான் நான் சொல்றேன். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சொன்னாங்க, நாம ரெண்டு பேர் அடிச்சுக்கலாம், நாம ரெண்டு பேர் பங்காளி, பிஜேபி வரக்கூடாது. திமுக சில அமைச்சர்கள் பங்காளி சொன்னாங்க, நாம ரெண்டு பேர் பங்காளி, நாம ரெண்டு பேர் அடிச்சுக்கலாம் திராவிட கட்சிகள், ஆனா பிஜேபி உள்ள வரக்கூடாது. அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். பங்காளிகள் என்கின்ற பேரை நான் வைக்கலீங்க. நான் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்காளிகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறது அதிமுக தான். அவங்களே அந்த பூனையை வெளியே விட்டுட்டாங்க. 5 வருஷம் நீ, 5 வருஷம் நான், நம்மை தாண்டி யாரும் வரக்கூடாது, நாம ரெண்டு பேர் இருந்துக்கலாம், புது ஆளை உள்ள விடக்கூடாது சொன்னது அவங்க தானே. அதனால தான் நான் பங்காளி கட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேங்கண்ணே. நான் என்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் யோசிச்சது இல்லையாங்கண்ணா, அவங்க சொன்னதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேங்கண்ணா.